ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. லாஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் டான் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. படத்துக்கு படம் நல்லா வசூலும் பண்ணிகிட்ருக்கு. அதை தொடர்ந்து இந்த வாரம், அதாவது வர ஃப்ரைடே May 20th அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் தான் நெஞ்சுக்கு நீதி. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அருண் ராஜா காமராஜ் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருந்த Article 15 படத்தோட ரீமேக். நான் ஆல்ரெடி அந்த படத்தை வந்து ஹிந்தியில் பார்த்துருக்கேன், இருந்தாலும் தமிழில் வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா, இன்னும் ஈஸியா வந்து கதையை புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆர்வத்தோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனி கபூர். இவர் வந்து அஜித் கூட இணைஞ்சு நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்பவும் அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய AK-61 படத்தையும் போனி கபூர் தான் வந்து தயாரிச்சிட்டு இருக்காரு. சோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்ட போனி கபூர் AK-61 பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம இந்த AK-61 பொறுத்த வரைக்கும் அஜித் குமார் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு, பயங்கரமா வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் வெளி வந்திருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவரோட ரீசன்ட் கெட்டப் போட்டோஸும் வந்து வெளி வந்திருந்தது. அதை வந்து அந்த இன்டர்வியூல போனி கபூர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ 20-25 kg வரைக்கும் அஜித் குமார் இந்த படத்துக்காக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ல அஜித் நடிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த ஷோல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு போனி கபூர். லாஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரலில் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த படத்துக்கு ஒரு ரிட்டையர்டு IAF ஆஃபீஸர் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தது விஜய் ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியா ஃபுல்லாக பீஸ்ட் படத்தோட அந்த கிளைமேக்ஸ் சீன், ஜெட் ஓட்டி போடுற மாதிரியான ஒரு சீனை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே. இப்போ ஒரு IAF ஆஃபீஸரும் அதை பற்றி வந்து ட்வீட் போட்டிருந்ததால மறுபடியும் வந்து பீஸ்ட் படத்தை பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் அவருக்கு வந்து ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா மூலமா அப்படின்னு சொல்லணும். இப்பவும் நடிகர் விஜய் அவரோட 66வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு தெலுங்கு இயக்குனர், அதாவது வம்சி டைரக்ஷன்ல படம் உருவாகுது. தில்ராஜு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சென்டிமெண்டான ஒரு படம், ஃபேமிலி சென்டிமெண்ட் நிறைஞ்ச படத்துல விஜய் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் இன்னுமே ஆர்வமா இருக்காங்க படத்தை வந்து பாக்குறதுக்காக. ஸோ தளபதி 66ல இருந்து நிறைய அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் வந்து படத்துல இணைஞ்சிருக்காங்க. முக்கியமா பிரகாஷ் ராஜ், பிரபு, சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். யோகி பாபு படத்துல இணைஞ்சிருக்காரு அப்படின்றதையும் வந்து அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. அண்ட் வெரி ரீசென்ட்லி படத்துல வந்து சம்யுக்தா இணைஞ்சிருந்தாங்க. ஸோ சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிக் பாஸ் மூலமா பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஒரு சில படங்கள்ல அவங்க நடிச்சிருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த அனந்தம்ல அவங்களோட நடிப்பை பார்த்து ஓ மை காட், சம்யுக்தா உங்களுக்கு இவ்வளவு அழகா நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி, சம்யுக்தாவோட கேரக்டரே எனக்கு அந்த அனந்தம் வெப் சீரீஸ்ல ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பரா வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்ப தளபதி 66ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, தளபதி 66ல நடிகர் விஜய் இரட்டை வேடங்கள், அதாவது டியூல் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற நியூஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதை பற்றியும் சீக்கிரமாக படத்தோட டீம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நடிகர் விஜயோட பர்த்டேவை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு ஒருவேளை டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு அப்படின்றத வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மியூசிக் டைரக்டர் டி இமான் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னோட ரெண்டு மகள்களுக்கும் வேற ஒரு பாஸ்போர்ட் எடுத்து என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்திருந்தாரு. அண்ட் ரீசெண்டா அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டாரு. சண்டே தான் அவரோட மேரேஜ் நடந்திருந்தது. ஸோ டி இமான் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபல ஆர்ட் டைரக்டரா இருந்த உபால்டுவோட மகளான அமலி உபால்டு. ஸோ இதை பத்தி இன்னைக்கு தான் அபிஷியலா வந்து டி இமான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ May 15th அமலி உபால்டு கூட எனக்கு வந்து மறுமணம் நடந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாரோடையும் ஹாப்பியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட லைஃப்பில் பர்சனலாக நிறைய பிரச்சனைகளை நான் வந்து ஃபேஸ் பண்ண சமயத்தில் என்னோட அப்பா டேவிட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்தார். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே எங்களோட ஃபேமிலியில் நிறைய சிக்கல்களை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. ஸோ அந்த சிக்கல்களுக்கெல்லாம் இப்போ பெரியவங்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட இந்த கல்யாணம் வந்து ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அமலி உபால்டோட மகளான நேத்ரா எனக்கு இதுக்கப்புறம் மூணாவது
மூணாவது மகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து நான் அப்பாவா இருக்க போறேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா இந்த மொமெண்ட்ல என்னோட கல்யாண டைம்ல என்னோட மகள்களான லசிகா வெரோனிகா இவங்க ரெண்டு பேரும் இல்லாதது தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து பெரிய வருத்தம் தான். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து என் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மகள்களுக்காக இயங்குறதையுமே ரொம்ப உருக்கமா பதிவு பண்ணியிருக்காரு டி இமான். அண்ட் ரசிகர்கள், இசை ரசிகர்களான உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து நான் சொல்ல போகிறேன். எஸ், இசை ஞானி இளையராஜாவோட இசை மழையில் நீங்கள் எல்லாரும் நனைகிறதுக்கு தயாராக இருக்கலாம். ஸோ இளையராஜாவோட பர்த்டே வருது June 2nd அன்னைக்கு. அவரோட 79வது பிறந்த நாளை கொண்டாட இருக்காரு. ஸோ அதே அன்னைக்கு, அதாவது June 2nd அன்னைக்கு, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கொடிசியா கிரவுண்டில் அவர் வந்து ஒரு லைவ் கான்சர்ட் வந்து நடத்த போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா துபாயில் வந்து துபாய் எக்ஸ்போவில் வந்து லைவ் கான்சர்ட் நடந்திருந்தது. அதே மாதிரி சென்னையிலையும் சமீபத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. அதே மாதிரியான ஒரு கான்சர்ட் இப்போ கோயம்புத்தூர்லையும் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கு. அதை வந்து இளையராஜாவே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டை யாரெல்லாம் போய் பார்க்க விரும்புறீங்களோ ஸோ ஜாலியாக புக் பண்ணி போய் என்ஜாய் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு படத்தோட டீசர், ட்ரெய்லர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க, இந்த சாங் இல்லைனா இந்த சீன் எந்த படத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க, இது வந்து ஒரிஜினலாகவே உருவாக்கியிருக்காங்களா இல்லை ஏதாவது லாங்குவேஜிலிருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்றது வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சி வந்து மீன் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில சமயத்தில் எஸ், அந்த படத்தோட தழுவலாக இந்த படம் இருக்கும். ஒரு சில சமயத்தில் அந்த மொழி படம் அப்படின்னு ஒரு ரசிகர் மென்ஷன் பண்ணுறாருல, அது வந்து இந்த டேரக்டர் பார்த்துருக்க கூட மாட்டார், இல்லை இல்லை இதுலேருந்து தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதமே நடக்கிறது நிறைய டைம் நம்ம பார்த்ததுண்டு. அப்படிதான் இப்போ நயன்தாரா லீடா நடிக்க O2, அதாவது ஆக்சிஜன் சயின்டிஃபிக்கா மென்ஷன் பண்ற O2 அப்படிங்கற டைட்டல்ல இப்போ வந்து ஒரு படம் உருவாயிட்டு இருக்கு. அந்த படத்தோட டீசர் சமீபத்துல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு கிட்ட அசிஸ்டண்டா வர்க் பண்ணியிருந்த GK விக்னேஷ் அப்படிங்கறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ O2 படத்தோட டீசரை பாக்கும்போதே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ SR பிரபு தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரீசன்ட்டா அந்த படத்தோட டீசர் வெளி வந்ததுமே இது வந்து அந்த படத்தோட தழுவல், இந்த படத்தோட தழுவல், இது எந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. SR பிரபு வந்து ஒரு ட்வீட்லேயே சொல்லியிருந்தாரு, நம்ம ஊரில் வந்து வித்தியாசமாக யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க. சரி ஓகே, நல்ல கதையை கொண்டு வரலாம் அப்படின்னா அது எந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு கேட்குறீங்களே, உங்களோட டிசைனே புரியல, இது வந்து GK விக்னேஷன்ஸ் ஒரிஜினல், அவரே இதை தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இருந்தாலும் ரசிகர்கள் விடுற மாதிரி இல்லை. ஒரு கொரியன் படத்தை மென்ஷன் பண்ணி இந்த படத்தோட தழுவல் தான் O2, இதே மாதிரியான ஒரு சீன் தான் வந்து இந்த கொரியன் படத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி டீசரை பார்த்து பயங்கரமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து படத்தோட டேரக்டரே வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஜானரையும் ரீமேக்கையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. சர்வைவல் த்ரில்லர் அப்படின்றது ஒரு ஜானர், அது மாதிரி சர்வைவல் த்ரில்லரில் ஒரு கதை களத்தை உருவாக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை இருக்கணும், அதுக்கு நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் இல்லைனா காப்பி அடிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரசிகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த நம்ம ஓட்டு டீசரை பொறுத்த வரைக்கும் கதை எப்படி இருக்கும்னா, ஒரு பஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் போய் மாட்டிக்குது, அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளில வராங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. இதே மாதிரி தான் வந்து ஒரு கொரியன் படம் இருக்கும், அதே மாதிரி ஒரு பஸ் வந்து போய் அண்டர் கிரவுண்டில் மாட்டிக்கும், அதை தான் நீங்கள் இதை எடுத்து உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு GK விக்னேஷ். ஆன்சபத் ஐஷோ செக்மெண்ட்ல நேத்து நான் கேட்டிருந்த கேள்வி, சிந்து பைரவி படத்துல எந்த பாடலை பாடியதற்காக பாடகி சித்ராமாவுக்கு தேசிய விருது கிடைத்தது? பாடர் ஏன் படிப்பறியேன் அப்படின்றதுதான் சரியான பதில். இதுக்கு தனுஷ், குணசேகரன், ஸ்ரீதர், நீங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் சரியா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நடிகர் விவேக் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் யாரு? சோ கமெண்ட் பண்ணுங்க சரியான பதில் என்ன அப்படின்றத. நாளைக்கு பார்த்தலாம் இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட புது குவஷனோட. நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.